நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ருத்ர சாய் டிவி. இது ஆன்மீகத்தின் வாசல். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே. குருவரல் இருந்தால்தான் திருவருள் என்னக்கூடிய தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள். குரு பார்க்கில் கோடி நன்மை. குருவுடைய அருள் இருந்தால் மட்டும் திருமணம், சந்தான பாக்கியம் என்னக்கூடிய குழந்தைக்கு கல்வி, ஞானம் எல்லாமே தரக்கூடிய தன்மை குருவுக்கு மட்டுமே. ஆனா இந்த மரமலை நகர் சாமியார் கேட் பவானி நகர் என்னக்கூடிய இந்த ஆலயத்துல உருவாக்கப்பட்டவர் இந்த இடத்துல பூமியை பிளந்துகிட்டு அஷ்ட ஐஸ்வர்யம் சொல்லக்கூடிய அத்தனை பொருட்களோட இங்க வந்தார். இந்த இடத்தினுடைய தன்மைன்னு சொல்லி பார்க்கும்போது அது அற்புதமானதுன்னா, அதாவது கோடி கணக்குல பணம் இருந்து, ஏக்கர் கணக்குல இடம் இருந்து கோயிலை கட்டுறதுக்கு தெய்வம் வந்து, அதுவும் உருவாக்கப்பட்டவர் பூமியை பிளந்துகிட்டு வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஏன்னா ஆலயத்தை நம்ப அமைக்கிறதுக்கும் ஆலயத்தை வந்து குரு அமைச்சிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இந்த இடத்துல உண்டு. இந்த இடத்துல பாபா பல தன்மைகளோட இருக்க, குறிப்பா தாயா அமர்ந்திருக்க, அமர்ந்திருக்க வச்சிருக்காரு. அதாவது எப்படி அப்படின்னா, தாய்க்கு மட்டுமே தன்னுடைய குழந்தைகள் மீது கவனம் அதிகம், தகப்பன்னா கண்டிப்பா, அதாவது குருன்னா நேர்த்தி. பாபா வந்து குருவாக இருந்தாலும் இந்த இடத்தில் தாயா அமர்ந்திருக்கிறதுனால தன்னை நாடி இவ்வாலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய வலி, வேதனை, கஷ்டங்களை போக்கி அரவணைச்சு ஆதரிச்சு தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அள்ளி கொடுக்கிறார் இந்த ஆலயத்துல. அதே நேரம் குலதெய்வ வழிபாட்டை மறந்துவிட்ட தன்னுடைய குழந்தைகளுக்கு இங்க குலதெய்வமா அமர்ந்திருக்கார். காணிக்கையை முடிச்சு அப்படின்னா கூடிய குலதெய்வத்துக்கு மட்டுமே செய்யக்கூடிய அந்த முடிச்ச இங்க வேண்டுதல் முடிச்சா பாபா உருவாக்கி கொடுத்தார். இவ்வாலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்க வேண்டுதல் முடிச்ச கட்டும் போது பாபா குலதெய்வமா அமர்ந்து அவர்களுடைய குலத்தை காக்கிறார். அதே நேரம் இந்த இடத்துல குருவா அமர்ந்து திருவருள் சொல்லக்கூடிய தெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக்குறார். இவ் ஆலயத்தின் சிறப்புன்னு சொல்லும் போது இந்த இடத்துல முதல் நீங்க ஆலயத்துக்கு வரும்போது பார்க்கக்கூடிய தரிசனம் அப்படின்னா காளி பைரவி சந்தி முப்பெரும் சக்திகளை ஒன்னு சேர நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காலத்தை வென்றவள் காளி, அந்த காளிய முதல் தரிசனம் பண்றீங்க. அதுக்கப்புறம் பைரவி, தசமகாவித்தையில வரக்கூடிய அவளை பாக்குறீங்க. அதுக்கப்புறம் சந்தி, அதாவது ஒரு தேர் ஊர்வலம் வருது அப்படின்னா ஒவ்வொரு சந்திக்கு காவு கொடுத்து அந்த அம்மனுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே அந்த தேர் நகர்வலம் வர முடியும். அப்படிப்பட்ட கிரகமா இருந்தாலும் சரி, அதாவது வந்து பூக்கிரகம் எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க, எல்லாருந்தாலும் சந்திக்கு சந்தி பூஜை போட்டுதான் எடுக்கணும். அப்படிப்பட்ட இந்த இடத்துல சந்தி அம்மன் அமர்ந்திருந்து தன் குழந்தைகளுடைய திருஷ்டி தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து அதுக்கப்புறம் பரிமலை கும்பு கிட்ட அனுப்புறாங்க. பரிமளம் என்றால் சுகந்தம், சுகந்தம் என்றால் வாசனை. ஏன் இதுக்கு இந்த திரு நாமம் வந்திருக்கு அப்படின்னா, ஸ்ரீ ராகவேந்திர அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் குரு சூட்டின திருநாமம் சொல்லி பார்த்தா பரிமலாச்சாரியார். இந்த பரிமலாச்சாரியார் என்ற திருநாமம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, கிரந்தங்கள் சொல்லக்கூடிய அந்த இது வடிவமைக்கும் போது அவர் பாத்தீங்கன்னா பரிமள சுகந்தத்தோட அதை வடிவமைச்சாராம், பரிமள சுகந்தத்தோட வடிவமைச்சாராம். அதனால இந்த இடத்துல மூலிகை மரத்தை மூணடி ஆழத்துக்கு ஈய தகுதியில சுதர்ஷன சக்கரத்தோட பல அற்புதமான பொருட்களோட இங்க பிரதிஷ்ட பண்ணிருக்கோம். மனிதனின் ஆதாரங்கள் ஆறு, அந்த ஆதாரங்கள் அடிப்படையில இங்க கவசம் அமைச்சிருக்கோம். அதே நேரம் சித்தர்களுடைய 18 சித்தர்களுடைய சூட்சும யந்திரம் சொல்லக்கூடிய அதி அற்புதமான யந்திரம், அதுல உங்களுக்கு புரியறபடி நான் சொன்னோம்னா உசா யந்திரம், தூபிகா சக்கரம், அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா சிரபாத யந்திரம். இந்த சிரபாத யந்திரம் சொல்லக்கூடிய அந்த யந்திரம் என்னன்னா அதி அற்புதமான யந்திரம், ருத்ராட்ச யந்திரம்னு ஒரு திருநாமமும். இந்த யந்திரத்தினுடைய தன்மை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தாய்லா மக்கள் இதை உபயோகப்படுத்துறாங்க, ஏன்னா நம்மளுக்கு தெரியாததுனால அதை நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை. இதனுடைய தன்மை என்னன்னா, பகவானை நோக்கி சாஸ்திராங்கமா நம்ம விழும்போது பாதம் இருந்த இடத்துல தலையும், தலை இருந்த இடத்துலயும் பாதமும் நிற்கக்கூடிய தன்மை தான் சிரபாதம். அதாவது சிரசாண்ட பாதமும், பாதம் இருந்த இடத்துல சிரசும் வச்சு நமஸ்காரம் பண்ணக்கூடிய இதனுடைய தன்மை அளப்பரிய தன்மையாகப்பட்டது. இத அந்த மூளைய மரத்துல நம்ம வந்து பொறிக்கப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல அத்தி மரத்துல கமலத்திற்கு மேல பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாரை பிரதிஷ்ட பண்ணிருக்கோம். அதாவது மக்களுடைய
தீவினைகளை ஒழிக்க வேண்டிய சைவனை தோஷங்களை நிவர்த்தி பண்ண வேண்டி இந்த இடத்துல வச்சிருக்கோம். இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த சக்கரத்தாழ்வார அத்தி மரத்துல பார்க்கும் போது, ஒரு ஆலயத்துல பாத்தீங்கன்னா பாலாலயம் பண்ணும் போது அத்தி மரத்தால் ஆன சிற்பத்தை தான் வந்து பூஜைக்கு கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஏன்னா அதுக்கு பவர் ரொம்ப அதிகம், பிரதிஷ்ட பண்ண அந்த பலன் உடனே கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல அந்த கமலத்துல பாத்தீங்கன்னா சுதர்சன சக்கரம் இருக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா அபூர்வமான பொருட்கள், அதுக்குள்ள மூலிகை, ரத்தனம், நவரத்தனம், அபூர்வமான பொருட்களோட பிரதிஷ்ட பண்ணிருக்கும். அதாவது சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறம் பார்த்தோம்னா லட்சுமி நரசிம்மரை தான் வைப்பாங்க, ஆனா இந்த ஆலயத்துல லட்சுமி அயகிரிவரை வச்சிருக்கோம். காரணம் எதனாலன்னா எத்தனை கோடிகள் இருந்தாலும் நம்மளுக்கு புத்தி இல்லைன்னா எல்லாம் திருக்கோடிதான். அந்த ஞானம்ங்கிறது நம்மளுக்கு முக்கியம். இந்த ஆலயத்தில் அதன் தன்மையில் அவங்க அமர்ந்திருக்காங்க. இந்த பரிமள தூணை கடந்து நம்ம வரும்போது பாபா வந்த இடத்துல பக்தர்களுடைய பாதம் படக்கூடாதுன்னு குருவினுடைய பாதத்தை இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். அந்த பாதத்தை இருக பற்றி அதுக்கப்புறம் நம்ம கடந்து வரக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா நந்தியம் பெருமாள். இங்க அதிகார நந்தியா அமர்ந்துட்டு இருக்க. காரணம், மக்களுடைய கணக்குகளை, என்ன வலி இருக்கு, என்ன வேதனை இருக்கு, என்ன கஷ்டம் இருக்குன்றத கணக்கு எழுதிட்டு இருக்க. காலத்தை வென்றவள் காளி, காலனை வென்றவன் காலேஸ்வரன். அந்த காலேஸ்வரனை தன்னுடைய இரு கரங்கள் கொண்டு கமலத்தை தலைக்கு மேல் உடுத்து அதுக்கு மேல பாத்தீங்கன்னா காலேஸ்வரனை சுமந்துட்டு இருக்காரு. இது எங்கேயுமே இல்லாத காட்சிங்க, எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது இந்த அம்சத்தை. அதே நேரம் பத்மாசனத்துல மடியில கமலத்தை தாங்க பச்சை லிங்கத்தை தாங்கிட்டு இருக்க. இங்க பிரதோஷம் போது காலேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்றோம் போது நந்தியம் பெருமாளுடைய இதய கமலத்தில் இருந்து கீழே இருக்கக்கூடிய பச்சை லிங்கத்துக்கு அபிஷேகம் ஆகும். இது எங்குமே காண கிடைக்காத பொக்கிஷம். அதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறது குருவினுடைய அருளையும் தாயாரா அமர்ந்திருந்து அதே நேரம் குலதெய்வமாய் இருக்கக்கூடிய குருவை சந்திக்கிறீங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூமியை பொழந்து வந்த பாபாவுடைய தன்மை, அவர் வந்து ரோகங்களை நிவர்த்தி பண்ற எவ்வளவு முயற்சிகள் பண்ணாலும், ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டரை பாக்குறோம், வைத்தியம் பாக்குறாரு, கடைசி நேரத்துல அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னாலான முயற்சிகளை நான் செய்து விட்டேன்னு இறைவனை வேண்டிக்கோங்க, அவரு வந்து வேண்டும் போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும்னு சொல்றாரு. டாக்டரே சொல்லக்கூடிய கடைசி இடம் சொல்லக்கூடியது இறைவனை மட்டுமே. ஆனா இந்த இடத்துல அவரு கோரக்கர் வடிவில் இருந்து அவன் வைத்தியம் பாக்குறாரு. கோரக்கர் வேற, பாபா வேற கிடையாது. இங்க கோரக்கரை அமர்ந்திருந்து வைத்தியம் பார்க்கிறார், ரோகங்களை நிவர்த்தி செய்யறார். இந்த ஆலயத்துல வரக்கூடிய பக்தர்கள் என்ன மாதிரி ரோகமாக இருந்தாலும் சரி, இங்க நிவர்த்திய கண் கூட பார்க்கலாம். நடக்க முடியல, கண்ணு தெரியல, காது கேட்கல, என்னால வந்து கேன்சர் மூணே நாள்ல குணமாகுது இவ் ஆலயத்துல. அதே நேரம் எப்படிப்பட்ட ரோகத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூட தன்மையில கோரக்கரா அமர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குருவை பார்த்து குருவருளோட திருவருள்னா கூடிய தாயார்களை சந்திக்கிறீங்க. முதலாவதா நீங்க பார்க்கக்கூடிய ஜேஷ்டா, அதாவது மாயன் காலத்தில் இரண்டு தெய்வங்கள் வழிபாட்டில் இருந்தது. அதுல ஒன்று கொற்றவை. கொற்றவைன்னா காளி, தவாயின்னா ஜேஷ்டா. இந்த இரண்டு தெய்வங்கள் மட்டுமே வழிபாட்டுறாங்க. காரணம் எதனால் அப்படி அப்படின்னும் போது, கொற்றவை என்ன கூடிய காளி ஆதியும் அவரே அந்தமும் அவரேன்னு சொல்லியிருந்தார். அவளால முடியாது, எதுவும் இல்ல. அதாவது அணுவின் அணுவானவனே சிவபெருமான சொல்லுவாங்க, அந்த சிவனின் பாதி அவ அப்படின்னும் போது அவ வழிபாடு எல்லாத்துக்கும் வழிவகுக்கும். ஜேஷ்டா பகை சொரூபமானவள், அவ இருக்கக்கூடிய இடத்துல தத்திரங்கள் கிடையாது. வெற்றிக்கு திருமகள், வெற்றி வேணும்னா அவ வழிபாடு வேணும். வெற்றிங்கிறது எது அப்படின்னும் போது, ஒரு குழந்தை நல்ல விதமா படிச்சு முதல் இடத்துல வருதுன்னா அதுவும் வெற்றி தான். ஒரு வேலை மேல நம்ம ப்ராஜெக்ட பண்ணி அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகி அந்த விஷயமா நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்குதுன்னா அதுவும் வெற்றி தான். ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ் நல்ல விதமா நடத்தி வந்துட்டோம் அப்படின்னா அதுவும் வெற்றி தான். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி வெற்றிங்கிற வார்த்தை இருக்கு. வெற்றிக்கு திருமகள், சோழ பாண்டியருடைய குலதெய்வம், அதே நேரம் தத்திரத்தை விளக்கக்கூடியவர். தத்திரங்கிறது மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னா அவ உடனே நிவர்த்தி பண்ணிடுவார். கர்மவனைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியவர். காரணம் எதனால அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகள் ஏற்கனவே வலி வேதனை கஷ்டங்கள் இருக்கிறாங்க, இந்த கர்மவனையும் சுமக்க கூடாதுன்னு தாயார் யோசிக்கக்கூடிய ஸ்தலம் இது. காரணம், கர்ம வினை அப்படின்னு சொல்லும் போது நம்ம மூதாதையர் பண்ணக்கூடிய பாவங்களை நம்ம சுமந்து அதுக்கு நிவர்த்தி பண்றோம். அதனாலதான் பித்ர நிவர்த்தி வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வார்த்தைகள், பித்ர நிலை சரியில்லை அப்படின்னும் போது குலதெய்வம் கட்டில உட்காரும். குலதெய்வம் சரியில்லைன்னா இஷ்டதெய்வம் வந்து நம்மளுக்கு கை கொடுக்காது. ஆனா இந்த இடத்துல அம்பாள் வந்து இஷ்டதெய்வமா இருந்தாலும், தன்னுடைய குலதெய்வமா இருந்தாலும் பித்திர நிவர்த்தியை பண்ணி அத்தனையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை. ஞானத்தை தர வல்லவர், முக்தி நிலையை கொடுக்கக்கூடியவர்.
முத்தி அப்படின்னு சொல்லும் போது மகான்களும் ஞானிகளும் தேடி அலையும் இடம் வந்து முத்திக்காக மட்டுமே. இவ்விடத்தில் வந்தால் உடனே கிடைக்கும் அந்த முக்தின் கூடிய நிலை, அதாவது கடைசி கட்டம் சொல்லக்கூடிய அந்த இடம், ஞானத்தின் பிறப்பிடம் சொல்லக்கூடிய அந்த முக்தியை அடையக்கூடிய நிலை. அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு இரண்டு குழந்தைகள், அது அற்புதமான குழந்தைகள். ஒரு குழந்தையின் பேரு குளியன். இந்த குளியன் யாருன்னா அஷ்டநாகத்துல ஒண்ணு, கேரள ஜோதிடத்துல மாந்தின்னு இதுக்கு பேர் உண்டு. இந்த மாந்தி அதாவது ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா மனிதனின் ஜாதக கட்டமும் 12, பித்ரு கட்டமும் 12. ஆரம்பமும் அதுவே முடிவும் அதுவே, இரண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. ஒரு மனிதன் இறந்த பின்னாடி மனிதனோட தொடர்புலதாங்கிறான், தவிர்த்து போறது கிடையாது. ஜாதக கட்டம் 12, பித்ரு கட்டம் 12. அந்த 12 கட்டத்துல மாந்தின்னா கூடிய அந்த நாகம் வந்து அமரும் போது நீச்சத்தன்மையில போய் உட்காந்துரும். காரிய தடை, எதை செய்தாலும் பிரச்சனை, மனநிம்மதி இல்லாமை, அதே நேரம் மகால மரணம், இந்த மாதிரி தன்மைக்கு அந்த மாந்தி காரணம். இந்த இடத்துல வந்து வழிபடும் போது அடுத்த நிமிஷம் நிவர்த்தி. ஏன்னா நம்மளுடைய ஜாதகம்னு சொல்லி பார்க்கும்போது ராகு கேது தான் நம்ம மெயினா பார்ப்போம், மாந்தியை பார்க்கறது கிடையாது. அந்த மாந்திக்கு நிவர்த்தி இந்த இடத்துல கிடைக்கும். அதே நேரம் குளியன் முடிந்ததுக்கு அப்புறம், வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் குளியை அவருடைய பொண்ணு. இந்த குளியை யாருன்னா ராவுகாலம் யமகண்டத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நேரம் குளியை நேரம் பேர். நம்ம ராவுகாலம் யமகண்டத்தை பார்த்த உடனே ஒதுக்கி வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்போம், இந்த குளியையும் சேர்த்துதான் அந்த வேலையை பார்க்கிறோம். இந்த குளியைன்றது வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நேரம். எந்த காரியங்களை செய்தாலும் குளிய நேரத்தில் செய்யும் போது தொட்டது துணங்க, நினைச்சது நடக்க, கேட்டது கிடைக்கும்ன்ற வார்த்தை உண்டு. அதே மாதிரி இந்த குளிய நேரத்துல ஒரு நகை வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம், மண்மனை வாங்குறோம், நல்ல காரியங்கள் செய்யறோம்னா வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா மருத்துவம் பார்க்க கூடாது, சவத்தை எடுக்க கூடாது, சில காரியங்கள் செய்யக்கூடாது இந்த குளிய நேரத்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய மாமியார், அதாவது சாயாதேவி. சாயா என்றால் நிழல். ஒரு மனிதனுடைய நிழல் உயிருடன் இருக்கும் வரைக்கும் அந்த நிழல் தன்னை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த சாயாதேவி என்னக்கூடிய அக்னி மாதாவை யார் ஒருத்தர் வழிபாடு பண்றாங்களோ இவன் நிழலாக தொடர்ந்து வந்து அந்த குடும்பத்தை சுபிட்சத்துல வைப்பார். ஏன்னா இந்த அம்மாவுடைய கணவர் தான் சூரிய பகவான், இவங்களுடைய புத்திரர் தான் சனி பகவான். இந்த சனி ஈஸ்வரனுடைய மனைவி தான் இந்த ஜேஷ்டா தேவி. தன்னுடைய மகனுடைய கொடி, காக்கை கொடியை தாயார் சுமந்திருக்கா இந்த இடத்துல. இந்த இடத்துல ஏழர சனி, கண்டக சனி, பாதர சனி, எந்த சனியின் தாக்கமும் இந்த இடத்தில் கிடையாது. இந்த இடத்துல அம்பால யார் ஒருவர் தைல அபிஷேகம் பண்ணி அம்பாளுக்கு ஆரத்தி காட்டி இந்த அம்பாளை வணங்குறாங்களோ அத்தனை தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த அம்பாளுக்கு உண்டு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது சதாட்சி. இந்த சதாட்சிங்கிறவ யாருன்னா நம்மளுக்கு எல்லாம் பரிச்சயமானவ தான், சாகம்பரியின் திருநாமம். இந்த சாகம்பரி யாருன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் வரக்கூடிய சித்திரை மாசம் விஷும் போது பாத்தீங்கன்னா காய்கறி பழங்கள்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க, கேட்டா சாகம்பரி அலங்காரம்னு வாங்க. ஆனா அந்த சாகம்பரி யாருன்னு நம்மளுக்கு யாரும் சொன்னது கிடையாது. அலங்காரத்தின் திருநாமம் சாகம்பரி. ஆனா அந்த அலங்காரத்துக்கு சொந்தமாக ஆனவள நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளை 1000 கண்களோட நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கோம். இது பாபா உண்டு பண்ணி கொடுத்தாரு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா 7ஆம் நூற்றாண்டில் இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை வழிபாட்டில் இருந்து நந்தியவர்ம பல்லவனுடைய தளபதியின் மனைவி நக்கன் கொற்றின் கூடிய ஒரு அம்பாள் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட போய் சொல்றாங்க நான் ஆலயம் அமைக்கணும். உடனே அவர் என்ன சொல்றாரு, திருப்பரங்குன்றத்துல புலவர கோயில்ல இத்தனை கோழி நிலத்தையும் கொடுத்து இவ்வளவு பொற்காசுகளும் கொடுத்து அமைக்க பெற சொல்றாரு. அந்த வழிபாட்டில் 18ஆம் நூற்றாண்டில் இருந்து இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் முதல் உருவாகின ஆலயம் இந்த ஆலயம் மட்டுமே. அதுக்கப்புறம் இந்த 1000 கண்ணுடையா, இந்த 1000 கண்ணுடையால வந்து பாத்தீங்கன்னா துர்மகன வதம் பண்ணக்கூடிய இதுலதான் இவ வந்து தோன்றாரு. அதாவது நம்மளுடைய வேதங்களை பாத்தீங்கன்னா துர்மகன் வந்து பிரம்மா கிட்ட வரமா கேட்டு வாங்கிட்டு போயிடும். போனதுக்கு அப்புறம் பார்த்தா இங்க ஹோமங்கள் கிடையாது, சச்சங்கம் கிடையாது, பாராயணம் கிடையாது, மந்திர உச்சாரணங்கள் கிடையாது, ஸ்தம்பித்து போச்சு, பிரபஞ்சமே ஸ்தம்பித்து போச்சு. 10 பிராமணர்கள் இமயமலை சாரலை நோக்கி போய் அந்த தவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்துல மனம் இறங்கின தாயார் 1000 கண்களோட அங்க தோன்ற, அவ கண்களில் இருந்து வழிந்த நீராகப்பட்டதுதான் அமிர்தமா. எல்லாரும் வருக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள், அதே நேரம் 33 கோடி தேவர்கள் அத பருகிறாங்க. பருகும் போது நித்திய சிரஞ்சீவியா அந்த இடத்துல நிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட குருமகன் தாயாரிடம் வந்து போருக்கு வரா. 11 நாட்கள் அங்க போர் புரியறாங்க. புரியும் போது தாயாருக்கும் சரி அந்த துர்மகனும் சரி நிலையிலேயே நிக்கிறாங்க. அந்த நேரத்துல தாயாருக்கு உதவியாக 10 அம்பா தன்னுடைய அங்கத்திலிருந்து கொண்டு வரா. முதலாக வந்தது காளி,
ஏழாவதாக வந்தது ஜேஷ்டா இந்த இடத்தில் தசமகா வித்தைகள் உள்ள அத்தனை தெய்வங்களும் இந்த இடத்தில் பிரகட்சமாக இருக்காங்க அதே நேரம் இந்த இடத்துல சூதமா முனிவர் கிட்ட வேத வியாசர் இந்த சரித்திரத்தை சொன்னதனால இங்க வேத வியாசரும் சூதமா முனிவரும் இந்த இடத்துல பிரதிஷ்ட செய்யப்பட்டு உள்ளது இந்த இடத்துல யார் ஒருத்தர் அம்பாளுக்கு கையில் அபிஷேகம் பண்ணி சங்கநாதம் 21 தடவை சங்கநாதம் முழங்க 25 கனிகள் வைத்து இந்த வழிபாடு உண்டு அதை யார் ஒருத்தர் பண்றாங்களோ ரோகம் நிவர்த்தி காரணம் எதனாலன்னா ரோகம் இல்லாதவங்கள தான் நித்திய சிரஞ்சீவின்னு சொல்ல முடியும் ரோகம் இருக்கிறவங்கள சொல்ல முடியாது அஷ்ட ஐஸ்வர்யத்துல ரோகமும் சார்ந்தது அதனால இந்த இடத்துல அம்பாளுக்கு இந்த வழிபாடு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஆயுர் தேவி இரண்டு யுகங்கள் வழிபாட்டிலிருந்து ஒரு யுகம் வழிபாடு இல்லாம கலியுகத்தில் தோன்றிய முதல் ஆலயம் இது அம்பாள் நெட்டை கண்ணோட அருணாச்சல ஈஸ்வரையா இங்க தவம் கிடக்கிறார் பத்மாசனத்துல இரண்டு சிம்மங்கள் காவல் புரிய 9 கரங்களோட அவங்க இருக்கிறார் ஒரு கரம் அபயகரம் அபயகரத்துல தூபியா சக்கரத்தோட சிவபெருமான் அமர்ந்திருந்து ஒவ்வொரு ரிஷிகளின் தன்னைகளை சொல்ல சொல்ல நந்தி அம்பெருமாள் இன்றளவும் கணக்கு எழுதிட்டு இருக்காரு இந்த இடத்துல அதே நேரம் ஒவ்வொரு கரங்கள்ல ஒவ்வொரு ரிஷிகள் இருக்காங்க ஒரு கரத்துல அமிர்த கலசத்தை தாங்கிட்டு இருக்கிறார் அதுல கார்கடி தேவியின் கூடிய யக்ஷினியாகப்பட்டவள் குடமா இருந்து அந்த அமிர்தத்துக்கு காவலா சம்பர்த்த மகரிஷி இங்க இருக்கிறார் ஒவ்வொரு ரிஷிகளுக்கு ஒவ்வொரு தன்னைகள் உண்டு இந்த இடத்துல அதே நேரம் தாயாருக்கு இரண்டு சிம்மங்கள் காவல் கீழே கல்வி கிரகமாகப்பட்டது எப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஆவுடை மேல கோமுகத்தோட தாயார் அதாவது சிவனார் மடியில் தாயார் அமர்ந்த போல எங்குமே காண கிடைக்காத அரிய பொக்கிஷம் இந்த அம்பால திருவண்ணாமலையில மலை உச்சியில அருணாச்சலேஸ்வரர் அம்மன் இருக்கக்கூடிய இடத்துல அகத்தியரும் அவருடைய சிஷிய கொடிகளும் வழிபாட்டுல வச்சிருந்தாங்க ஆளானப்பட்ட நம்ம மக அதாவது ரமண மகரிஷியே இந்த அம்மா அமர்ந்திருந்த கல்லாலான மரத்துக்கு கீழே ஒரே ஒரு இலையதான் பார்த்தார் ஆனா நம்மளாம் எவ்வளவு கொடுத்து வச்சோம் இந்த அம்பாலேயே காணக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க அதே நேரம் இந்த இடத்துல அகத்திய பெருமான் கோர்நாத் டெம்பிளுடைய ஆதார பீடத்தில் அமர்ந்திருந்து வீணியோட இருக்க காரணம் எதனாலன்னா ஞானத்துக்காக ராவணனை சங்கீதத்துல யாராலும் வெல்ல முடியாது ஆனா பொறியமலை சாரல்ல அகத்திய பெருமான் மட்டுமே வீணையில வென்று காட்டினார் அதனால இந்த இடத்துல அகத்திய பெருமானுக்கு வீணை இருக்கு இந்த இடத்துல மணவாள முனிகள் அப்படின்னா கூடிய ஆதிசேஷனின் மறு பிறப்பின் சொல்லக்கூடிய அந்த முனிவர் இங்க தவம் இருந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்ன கூடியவரை வழிபட்டு இருந்ததுனால இந்த இடத்துல பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பிரதட்சமாயிருக்க அதே நேரம் ராகவேந்திரர் இங்க இருந்து மந்திராலயம் சொல்லக்கூடிய நேர்கோடு இந்த இடம் அதனால இந்த இடத்துல ராகவேந்திரர் இருக்கிறார் காஞ்சி பெரியவா இந்த இடத்துல ஆசீர்வாதத்தோட இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்கார் இப்படி இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் தந்தைகளும் வார்த்தைகள் கிடையாது பாபாவுக்கு இங்க பாத்தீங்கன்னா வேளக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு அபிஷேகம் தொடங்கும் அந்த 11 மணிக்கு மூலிகை பொடியோட ஐஸ்வர்யத்துக்கு சொந்தமான பன்னீர் கலந்து இந்த இடத்துல பக்தர்கள் திருக்கரங்களால அபிஷேகம் ஒரே ஒரு பக்தர் கூட இங்க அபிஷேகத்துக்கு இல்லை என்றால் மட்டுமே பாபாவுக்கு அலங்காரம் இந்த இடத்துல மகா ஆரத்தி இந்த மகா ஆரத்தி கும்ப ஆரத்தி சர்ப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி 27 நட்சத்திரங்கள் பாபாவுக்கு இங்க ஆரத்தி செய்யும் அஷ்ட நாகங்கள் பாபாவை தொழும் அதே நேரம் கும்பம் கூடிய யார் பெரியவங்க வந்தாலும் ஒரு பீடாதிபதி ஒரு இடத்துக்கு வராருன்னா பூர்ண கும்ப மரியாதையோட தான் இங்க அழைப்போம் அதே மாதிரிதான் பாபாவுக்கு குருநாள் சொல்லக்கூடிய வேளக்கிழமையில பூர்ண கும்ப மரியாதை கொடுக்கிறோம் ஆவுடை மேல ருத்ராட்ச திரியோட இங்க ஆரத்தி நடக்கும் அதே நேரம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை எத்தனை 1000 பக்தர்கள் இங்க இருந்தாலும் ஒருத்தர் உடைய குறைய கூட வாசிக்காம அடுத்த கட்டத்துக்கு போறது இல்லைங்க இங்க கூட்டு பிரார்த்தனை 3 வாரம் இந்த கூட்டு பிரார்த்தனை கலந்துக்கக்கூடிய பக்தர்களுடைய அத்தனை கஷ்டங்களும் இங்க நிவர்த்தி ஆயிருக்கு 9 வாரம் இந்த இடத்துல கர்மவினை நிவர்த்தி செய்யும் இந்த 9 வாரம் யார் ஒருத்தர் கர்மவினை நிவர்த்தி இதுல கலந்துக்கிறாங்களோ தோஷங்கள் கிடையாது சாபங்கள் கிடையாது அதே நேரம் பித்ரு நிவர்த்தி இந்த இடத்துல உடனே கிடைக்கும் இந்த இடம் அதிக அற்புதமான இடம் சாய் பக்தர்கள் அனைவரும் இவ் ஆலயத்துக்கு வந்து மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட அஷ்ட ஐஸ்வர்யத்தோட நீண்ட ஆயுளோட ரோகம் இல்லாத வாழ்க்கை என்னென்னக்கம் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் அல்ல என் நாவில் நின்று பேசக்கூடிய காலி அகப்பட்ட என் தாயாரை வேண்டி கேட்டுக்கிறேன் ஜெய் சாய்ரா அன்றாடம் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் ருத்ரசாய் டிவி